மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் மின்னோட்டத்தின் நுண்மாதிரி சைடில் இருக்கிற டயக்ராம் பாருங்கள் கன்சிடர் ஏ கண்டக்டர் வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈ வெக்டார் அப்ளைடு ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஸோ சைடில் இருக்கிற டயக்ராம் பார்த்திங்கன்னா குறுக்கு பரப்பு ஏ கொண்ட கடத்தின்னு சொல்கிறாங்க ஸோ கடத்தினா வந்து மின்சாரத்தை கடத்தும் பொருள்னு அர்த்தம் சோ அந்த கடத்தியில் பார்த்தீங்கன்னா மின்புலம் e வெக்டார் ஆனது வலது இருந்து, இடது புரமாக வந்து செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க சப்போஸ் தேர் ஆர் என் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் இன் த conductor, அண்ட் assume தட் ஆல் எலக்ட்ரான்ஸ் மூவ் வித் த சேம் ட்ரிப்ட் வெலாசிட்டி vd vector. வெக்டார் ஸோ அந்த கடத்தியில் ஓரளவு பருமனின் உள்ள எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அந்த எலக்ட்ரான்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சமமான இழுப்பு திசை வேகம் வீடி கொண்டு இயங்குகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ சைடில் இருக்கிற டயக்ராமில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வீடி த எலக்ட்ரான்ஸ் மூவ் த்ரோ எ டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ் வித்தின் எ ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டிடி ஸோ விடி ஈக்குவல் டிஎக்ஸ் டிவைட் பை டிடி டிஎக்ஸ் ஈக்குவல் விடி இன்ட்டு டிடி ஈக்குவேஷன் ஒன் ஸோ எலக்ட்ரானின் இழுப்பு திசை வேகம் விடி பார்த்திங்கன்னா டிடி என்னும் சிறிய நேர இடைவெளியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் வந்து டிஎக்ஸ் தொலைவுக்கு நகருகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ வெலாசிட்டியோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் திசை வேகம் ஈக்குவல் கடந்து தொலைவு டிவைட் பை நேரன்னு சொல்கிறாங்க நாம் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட ட்ரிப்டு வெலாசிட்டினால் விடி ஈக்குவல் டிஎக்ஸ் டிவைட் பை டிடின்னு சொல்கிறாங்க ஸோ டிஎக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் வந்து கடந்த தொலைவுன்னு சொல்கிறாங்க டிடினா அந்த எலக்ட்ரான்கள் வந்து அந்த தொலைவை கடக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு டிஎக்ஸ் வேணும்னா இந்த விடியும் டிடியும் ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதணுங்கன்னா விடி இன்ட்டு டிடின்னு கிடைக்கும் இது ஈக்குவெஷன் ஒன்னுன்னு எடுத்துக்கோங்க சின்ஸ் ஏ இஸ் த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் த எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இன் த வால்யூம் ஆஃப் த லென்த் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு நம்பர் பர் யூனிட் வால்யூம் என் ஸோ ஈக்குவல் டு வால்யூம் ஈக்வல் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பர் யூனிட் வால்யூம் இஸ் என் ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் டூ ஸோ கடத்தின் குறுக்கு வெட்டு பரப்பு ஏஎனில் இப்பருமனில் பார்த்தீங்கன்னா டி நேரத்தில் உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பர்மனின்ட்டு ஓரளவு பர்மனின் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்க ஸோ பர்மனாக வால்யூம் ஸோ வால்யூம்னால் என்ன ஃபார்முலானா லென்த்துன்ட்டு பிரெத்துன்ட்டு ஹைட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ லென்த்துன்ட்டு பிரெத்தை வந்து நம்ம குறுக்கு வெட்டு பரப்பு ஏன்னு எடுத்துங்கிறோங்க அதாவது கிராஷெக்ஷனல் ஏரியான்னு இருக்குது ஸோ நம்மளுக்கு வால்யூம் என்ன ஜஸ்ட் அந்த ஏரியாவோட ஐட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் ஸோ ஹைட்டை வந்து நம்ம டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறதுனால நம்ம ஏவோட டிஎக்ஸை மல்டிப்ளை பண்ணிணா நம்மளுக்கு பருமன் கிடைக்கும் அதாவது வால்யூம் கிடைக்கும் இன்ட்டு ஓரளவு பருமனின் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை வந்து நம்ம என்னு எடுத்துக்கிறோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் ஏ இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு என் இது ஈக்வேஷன் டூன்னு எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டிங் ஃபார் டிஎக்ஸ் ஃப்ரம் ஈக்வேஷன் ஒன் இன் டூ ஸோ ஈக்வேஷன் டூ பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் ஏ இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு என்ன்னு இருக்குது ஸோ டிஎக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஈக்வேஷன் ஒன்னில் கண்டுபிடிச்சிருக்குங்க அதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸூட் பண்ணால் என் ஈக்குவல் ஏ இருக்கிறதால ஏ அப்படியே இருக்கும் டிஎக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா விடி இன்ட்டு டி into n the total charge in volume dq equal charge into number of electrons in the volume element so dq equal e into a into vd into dt into n hence the current i equal dq divided by dt so i equal e into a into vd into dt into n divided by dt so dt dt cancelled so final i equal n into e into a into vd this is equation number 3 so current density j current per unit area of cross section of the conductor si unit of current density ampere divided by meter square or ampere meter power minus 2 so j equal i divided by a j equal n into e into a into vd divided by a a a, a cancelled So, J ஈக்குவல் என் இன்ட்டு இ இன்ட்டு விடி திஸ் இஸ் equation நம்பர் ஃபோர் ஸோ அந்த கடத்தியில் உள்ள மிகச்சிறிய பருமனின் உள்ள மின்துகளின் மொத்த மின்னூட்டம் DQ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குனா மின்னூட்டம் இன்ட்டு பருமன் கூறில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு இந்த டிக்யூ சமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம டிக்யூவை எழுதுறங்க ஸோ மின்னூட்டத்துக்கு நேராக இ சப்ஷூட் பண்ணுறங்க பருமக்கூறில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என் ஈக்குவல்னு மேலே கிற வேல்யூவை சப்ஷூட் பண்ணால் டிக்யூ ஈக்குவல் இ இன்ட்டு ஏ இன்ட்டு விடி இன்ட்டு டிடி இன்ட்டு என் ஸோ நம்மளுக்கு வந்து மின்னோட்டத்தோட ஃபார்முலா வந்து என்னான் தெரியும் அதாவது i equal டிக்யூ divided பை டிடி ஸோ நம்ம டிக்யூ வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோங்க அதை வந்து இங்கே சப்ஸ்க்ரூப் பண்ணா என்ன equal e into a into விடி இன்ட்டு டிடி இன்ட்டு என் divided பை டிடின்னு இருக்கும் ஸோ மேலே இருக்கிற டிடியும் கீழே இருக்கிற டிடியும் கேன்சல் பண்ணிட்டோங்கன்னா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குனா ஐ ஈக்குவல் என் இன்ட்டு இ இன்ட்டு ஏ இன்ட்டு விடி இது ஈக்குவேஷன் த்ரீனு எடுத்துக்கோங்க ஸோ மின்னோட்ட அடர்த்தி ஜேனா என்னன்னு பார்க்கலாம் மின்னோட்ட அடர்த்தி என்பது கடத்தியின் ஓரளவு குறுக்கு வெட்டு பரப்பின் வழியே பாயும் மின்னோட்டத்தின் அளவாகும் ஸோ ஜே I ஐ டிவைட் பை ஏன்னு சொல்லலாம் ஸோ மின்னோட்ட அடர்த்தின் எஸ்ஐ அளவு பார்த்தீங்கன்னா ஐ கரெக்டோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர் அதே மாதிரி ஏன்னா வந்து ஏரியா லென்த்துட்டு பிரத்து அதோடய யூனிட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் டிவைட் பை மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுறங்க அப்படி இல்லைனா ஆம்பியர் மீட்டர் பவர் மைனஸ் டூன்னு எழுதலாம் ஸோ ஜே ஈக்வல் ஐ டிவைட் பை ஏல ஐயோட வேல்யூ வந்து நம்ம மேலே கண்டுபிடிச்சுங்கிறத இங்கே சப்ஸூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா என் இன்ட்டு இ இன்ட்டு ஏ இன்ட்டு விடி டிவைட் பை ஏன்னு இருக்கும் ஸோ நியூமரேட்டர் இருக்கிற ஏவும் டினாமினேட்டர் இருக்கிற ஏவும் கேன்சல் பண்ணுங்க ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஜே n என் இன்ட்டு இ இன்ட்டு விடி ஸோ இதை ஈக்வஷன் நம்பர் ஃபோர்னு எடுத்துக்கலாம் ஸோ ஜே n என் இன்ட்டு இஇன்ட்டு விடி த எபோ எக்ஸ்பிரஷன் இஸ் வேலிட் ஒன்லி வென் த direction ஆஃப் த கரண்ட் இஸ் பர்பண்டிகுலர் to த ஏரியா ஏ த கரண்ட் டென்சிட்டி இஸ் a வெக்டார் quantity ஸோ ஜே வெக்டார் ஈக்குவல் என் இன்ட்டு VD விடி வெக்டார் so, equation நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா ஜே equal என் இன்ட்டு இ இன்ட்டு விடின்னு சொல்கிறாங்க இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் திசையானது பரப்பு ஏவிற்கு செங்குத்தாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ மின்னோட்ட அடர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு வெக்டார் அளவாகும் அதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஜே வெக்டார் என் இன்ட்டு விடி எழுதலாம் ஸோ மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் விடி வெக்டார்னால் என்னான்னு பார்க்கலாம் ஸோ விடி வெக்டார்னா ட்ரிப்டு வெலாசிட்டின்னு அர்த்தம் ஸோ அதாவது இழுப்பு திசை வேகம்னு சொல்கிறாங்க இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா மைனஸ் இ டவ் டிவைட் பை எம் இன்ட்டு ஈ வேக்டார்னு இருக்குது இதை நம்ம மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஷூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா ஜே வெக்டார் ஈக்குவல் என் இன்ட்டு இ மைனஸ் இ டவ் டிவைடட் பை எம் இன்ட்டு இ வெக்டார்னு இருக்குது ஸோ இ இன்ட்டு இ வந்து இ ஸ்கொயர்னு எழுதுறேங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டவ் வெக்டார் ஈக்குவல் மைனஸ் என் இன்ட்டு இ ஸ்கொயர் டவு டிவைடட் பை எம் இன்ட்டு இ எழுதுறங்க இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்னு எடுத்துக்கலாம் ஸோ ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு இ ஸ்கொயர் டவ் m பை எம் இருக்கிறதாவில் நம்ம சிக்மான்னு சப்ஷூட் பண்ணால்

இஸ் கால்டு கண்டக்டிவிட்டி ஈக்வேஷன் சிக்ஸ் இஸ் கால்டு மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ohms law ஸோ ஜே வெக்டார் ஈக்குவல் மைனஸ் சிக்மா into ஈ e vector நம்ம மாத்தி எழுதுறங்க ஏனா மின்னோட்ட அடர்த்தியின் திசையானது எப்போவுமே நேர்மின் துகள் செல்லும் திசையிலே அமையும்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம அந்த ஈக்குவேஷனில் இருக்க மைனஸை வந்து நம்ம விட்டுட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுறங்க ஜே வெக்டார் ஈக்குவல் சிக்மா இன்ட்டு இ வெக்டார்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் என் இன்ட்டு இ ஸ்கொயர் இன்ட்டு டவு டிவைட் பை எம் இதை நம்ம என்னன்னு மின் கடத்து எண்ணு சொல்கிறாங்க ஸோ ஈக்வேஷன் நம்பர் சிக்ஸை ஓம் விதியின் வடிவம்னு சொல்கிறாங்க The inverse of conductivity is called resistivity rho. So rho equal 1 divided by sigma. ஸோ ரோ ஈக்குவல் ஒன் டிவைட் பை என் இன்ட்டு இ ஸ்கொயர் இன்ட்டு டவு டிவைட் பை எம் ஸோ சிக்மா ஈக்குவல் எம் டிவைட் பை என் இன்ட்டு இ ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா ஸோ மின்கத்தும் எண்ணின் தலைகீழ் மதிப்பு மின்தடை எண் ரோ ஆகும் ஸோ ரோ ஈக்வல் ஒன் டிவைட் பை சிக்மா ஸோ சிக்மாவோட வேல்யூனா நம்மளுக்கு தெரியும்